ஹலோ, நான் உங்கள் தர்மேஸ்வர் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பில், யூடியூப் மோஸ்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து படித்தவங்களுக்கும் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் லைஃப்பில் நிறைய பேர் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. படித்த இளைஞரும் இளங்கலை பட்டதாரி, முதுகலை பட்டதாரி போன்ற வந்து நிறைய பேர் படிச்சுருக்காங்க. ஆனால் லைஃப்பில் படிச்சுட்டு நிறையா நமக்கு என்ன பண்ணணும் தெரியாமல் இருக்காங்க. ஸோ நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச யோசனை வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் படிச்சுக்கிட்டு ஸோ லைஃப்பில் எதுவுமே நம்ம பண்ண முடியல, ஒரு வருமானம் ஈட்ட முடியல, ஜெயிக்க முடியல, ஸோ நமக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு நல்லா இல்லையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க. பட் இந்த வீடியோ வந்து நான் யதார்த்தமாக பேசணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நானும் ஒரு இளங்கலை பட்டதாரி தான். ஆனால் லைஃப்பில் வந்து நினச்ச மாதிரி நம்ம லைஃப் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்விக்குறி. பட் ஆனால் பண்ண முடியும். பட் அதுக்கேற்ற டைமிங், நேரம், காலங்கள் இது போன்ற பதில் நிறைய சொல்லும். ஸோ இந்த செகண்டு வரையும் நம்மளுடைய ஃபால்ட் என்னென்னா, நம்ம கரெக்டான முறையில் கரெக்டாக எதுவுமே யூஸ் பண்ணலை. பட் ஆனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலாம் யூஸ்ஃபுல்லாக சொல்லணும்னு தோணுது, அதாவது சொல்கிறேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. லைஃப்பில் மனுஷனுக்கு எல்லாமே லைஃப் நல்லா இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, ரொம்ப வேதனை, நம்மளோட ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஆள் கூட இருக்காங்க. ஸோ எதுக்குன்னா, ஒரு படித்த பசங்க, ஒரு படிக்கிற பசங்க லைஃப்பில் என்ன பண்ணணும், ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். படிச்சுட்டு எந்த வேலைனா செய்யுங்க, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அதான் இதோடைய என்னுடைய மெயின் கருத்து. ஸோ லைஃப்பில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்கும், நிறையா விஷயங்கள் இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னா, எந்த வேலைனாலும் செய்யுங்க. படித்த பசங்க கூலி வேலையாக இருக்கட்டும், எந்த வேலையாக இருக்கட்டும், சாஃப்ட்வேராக இருக்கட்டும், ஹார்ட்வேராக இருக்கட்டும், எந்த வேலைனாலும் செய்யுங்க. ஆனால் லைஃப்பில் நம்ம சும்மா இருக்கும்போது நமக்கு மனசு ரொம்ப சங்கடமாகும். ஸோ இன்னைக்கு மீ என்ன சார்ந்து நானும் சொல்கிறேன், எனக்கும் ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. லைஃப்பில் சம்பாதிக்க தெரிஞ்சும், வேலைக்கு உள்ள வழி தெரிஞ்சும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு ஒரு ஆதங்கம் தான் நமக்கு இருக்கும். நிறைய பசங்க படித்த பசங்க படிக்காமல் லைஃப்பில் பாதியிலே விட்டுருக்கவங்களாம் இருக்காங்க, பாதியிலே படிப்பு நிறுத்தி கூட இருக்காங்க. ஆனால் நம்மளால் படித்தும் படிப்பு முடித்தும் நம்மளால் எதுவுமே செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் இன்னமும் இருக்குது, இன்க்ளூட் மீ, எனக்கு சார்ந்து இருக்குது. அதனால் லைஃப்பில் எதோ வகையில் ஒரு செல்ஃப் பிஸ்னஸாக எதாவது பண்ணுங்கள். ஒரு 1000 ரூபா பிஸ்னஸ் முதலீடு கூட போட்டு கூட அதை வியாபாரம் பண்ணுங்கள். லைஃப்பில் நம்ம சும்மா இருந்தால் நமக்குள்ளேயும் மனக்குழப்பம் வரும், மன கஷ்டம் வரும். அதனால் நம்ம சார்ந்து, நம்ம பெற்றோராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், நம்மளை சார்ந்து எல்லாமே வருத்தப்படுவாங்க. அதெல்லாம் லைஃப்பில் உங்களால் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதோ லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு செய்யுங்க. நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் யூடியூப்பில் இந்த வீடியோ வந்து, ஆக்சுவலி நானும் ஒரு கோயிட்ரஸ்ட்டில் தான் இருக்கேன், மனக்குழப்பத்தில் தான் இருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, எதோ லைஃப்பில் ஜெயிக்கணும், நானும் ஏதோ ஒரு வகையில் புதுசாக ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ வந்து என்ன மாதிரி சார்ந்தவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபருக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ லைஃப்பில் ஜெயிக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும்னா நம்ம 1 லட்சரூபா, 2 லட்சரூபா, ஒரு 5 லட்சரூபா, 10 லட்சரூபா தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. லைஃப்பில் ஒரு 2 லட்சரூபா, ஒரு 10000 இருந்தால் கூட உங்களால் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். ஒரு 10000 கூட வியாபாரம் தொடங்குறது கூட வாய்ப்பு இருக்குது, ஒரு 5000 ரூபா தொடங்குறது கூட வாய்ப்பு இருக்குது. எதாவது ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருந்து சும்மா இருக்கோண்ணா, வீட்டில் இருந்தால் நம்ம நிறையா மன கஷ்டம், மனக்குழப்பம் நிறையா வரும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. நானும் இந்த வீடியோவில் வந்து ஒன்று ஒன்றா கற்றுக்குவேன். உங்கள்கிட்ட புதுசாக ஷேர் பண்ணால் பப்ளிக் இது. ஸோ லைஃப்பில் வந்து ஜெயிக்கணும், லைஃப்பில் பிஸ்னஸ் பண்ணணும். நீ ஒரு இடத்துல வேலைக்கு போனாலும் லைஃப்பில் முன்னேற முடியுமான்னு தெரியாது. பட் நீ ஒரு லைஃப்பில் ஒரு 2 இயர்ஸ், ஒரு 3 இயர்ஸ் நீ பிஸ்னஸ் பண்ணனா கண்டிப்பாக ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ கண்டிப்பாக லைஃப்பில் ஜெயிப்பேன். அதுக்காக தான் இந்த வீடியோ, அதை தான் மோட்டிவேட் பண்ணுறேன். ஸோ நான் சும்மா இருக்கேன், அதனால் இந்த சும்மா இருக்கிற வீடியோ கூட ஒரு யாருக்கே யூஸ்ஃபுல்லாக ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நானும் பிஸ்னஸ் பண்ணுவேன், நானும் கண்டிப்பாக ஜெயிப்பேன் லைஃப்பில். அதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாம் பாருங்கள், எல்லாமே இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஏதோ ஒரு வகையில் கன்ஃபார்ம் நமக்கு ரிசல்ட்டு தெரியும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.